ேயர்களுக்கு வணக்கம் சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய வளர்ச்சிக்கு பொறுப்புணர்வு எந்த அளவுக்கு அவசியம் பொறுப்புணர்வை எப்படி வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பொறுப்பு கிடைத்த உடனே அந்த பொறுப்பை எப்படி நல்ல விதமாக நிறைவேற்பது அப்படின்னு நம்ம மனப்பக்குவத்தை வந்து மாற்றிக்கணுங்க பொறுப்பு என்றைக்குமே சுமையாக தெரியக்கூடாது பொறுப்பு என்றைக்கும் சுகமாக தெரியணுமே தவிர பொறுப்பு சுமையாக தெரியக்கூடாது பொறுப்பு நம்முடைய வளர்ச்சிக்கு படிக்கட்டாக தான் நம்ம வந்து உணரணும் யோசிச்சு பாருங்க வீடாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எதை வச்சு இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் இருக்குது ஒரு குடும்பத்தில் மூத்த பையனா இளைய பயனான்னு பார்க்குறதில்ல அவங்க அந்த குடும்பத்திற்கு யார் எந்த அளவிற்கு பொறுப்பாக நடந்துக்கிறாங்க பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வீட்டில் மரியாதை அதே மாதிரி தான் ஆஃபீஸில் உங்களோட பேக்ரவுண்ட் என்னான்னு யாரும் பார்க்குறதில்ல நீங்கள் எந்த அளவுக்கு ஆஃபீஸில் உங்களுடைய வேலையில் கடமையில் எந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறீங்க அதை வச்சு தான் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வந்து மரியாதைங்க குடும்பத்தில் அக்கறையாக இருக்கக்கூடியவருங்க லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருப்பார் தான் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தின் மேலே அக்கறையாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி நடந்துக்குவாங்க இப்போ சமுதாயத்தின் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அறக்கட்டளைக்கு பொருள் உதவியோ பணம் உதவியோ நன்கொடையாக தர்றாங்க தேச நலனில் அக்கறையாக இருக்கிறவங்க வந்து சட்டத்தை மதித்து நடக்கிறாங்க சமுதாய நலனில் அக்கறையாக இருக்கிறவங்க தன்னுடைய உறுப்புகளை வந்து தானமாக கொடுக்குறாங்க இப்போ நிறைய செய்தித்தாள்களில் வந்து தன்னுடைய உறுப்புகளை வந்து தானமாக கொடுக்குறத பற்றி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தான் உயிரோடு இல்லைனாலும் சரி தன் தன்னுடைய உறுப்புகள் வந்து பலருக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவங்க நம்முடைய பொறுப்புணர்வு வளர்வதற்கு அடிப்படையாக இது மாதிரியான மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே பொறுப்பு என்னுடைய வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்து நமக்கு வரணுங்க எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை பற்றி புலம்பாம அந்த பிரச்சனையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அந்த பிரச்சனைக்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேனா அப்படி இருந்திருந்தா அந்த அதை வந்து நம்ம வந்து எதிர்காலத்தில் வந்து மாற்றிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து வளர்த்துக்கணுங்க நாம் வயது கூட கூட நம்முடைய பொறுப்புகளும் கூட தான் செய்யணும் செய்யும் அதான் இயற்கை இயல்பு அதனால வயது கூடும் போது கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுக்கு மனதை வந்து பக்குவப்படுத்திக்கணும் பொறுப்பை நம்ம தட்டி கழிச்சோன்னா நம்முடைய கனவை தட்டி கழிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணுங்க அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வருதோ அப்போ நம்மேல் மற்றவர்கள் கூடுதல் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணுங்க அப்படி வந்துட்டோம் வந்துட்டோம்னா அது மாதிரியான உணர்வு வரும் பொழுது நம்முடைய பொறுப்புணர்வு படிப்படியாக உயர்வதை நம்ம உணரலாம் சரி நேயர்களே இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பொறுப்புணர்வு எந்த அளவுக்கு அவசியம்னு பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நிதானம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவசியம் அந்த நிதானத்தை வரவழைத்து கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நிதானம் எந்த அளவுக்கு அவசியம் நிதானம் அடைவதற்கு என்ன யோசனைகள் அப்படின்னு பார்ப்போம் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இந்த நிலைகளில் குலையாத தன்மை தாங்க நிதானம் வெற்றி தோல்வியில் வந்து உணர்வு ரீதியாக வந்து நம்ம மாறலாம் ஆனால் அது நம்மை நிலை குலைய செய்யக்கூடாது அதுதான் நிதானம் இப்போ நிதானம் இன்மைக்கு நான் வந்து சில உதாரணங்கள் கொடுக்குறேன் ஆத்திரத்தில் அறிவிளக்கிறது வெற்றியில் மமதை தோல்வியில் விரக்தி இருப்பதை விட்டு விட்டு பரப்புறதற்கு ஆசைப்படுவது பகட்டான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக வரவுக்கு மீறி செலவு செய்கிறது மேலோட்டமாக அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு தலைகால் புரியாமல் ஆடுவது இதெல்லாம் வந்து நிதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கான உதாரணங்கள் இப்போது நிதானம் பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன் இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் உங்கள்கிட்ட தெளிவான பதில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதாவது நான் யார் நான் எப்படிப்பட்ட மனிதர் எனக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணும் எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட என்ன திறமை இருக்குது என்னால் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில் என்னோடய எதிர்பார்ப்பு என்ன இப்படி இப்படி செய்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்கள் கிட்ட தெளிவாக பதில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நிதானமான மனிதர் என்ற அர்த்தம் தெளிவான பதில் இல்லைன்னா இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதிலை நீங்கள் வந்து வரவழைச்சிக்கோங்க நிதானம் இல்லாதவர்கள் நிதானத்திற்கு வருவது எப்படி அப்படின்னு பார்ப்போம் நிதானம் அடைவதற்கு அடிப்படை விஷயம் வந்து நமக்கு சுயதரிசனம் அவசியம் வந்து போராட்டமும் சோதனையும் நிறைந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் தினமும் சிறிது நேரமாவது ஒதுக்கி நம் சுயதரிசனம் செய்வது அவசியம் அன்றைய தினத்தில் வந்து மன ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டிருந்தால் அதை நேர்மையாக நம்ம ஒத்துக்கிட்டு என்ன நடந்தது அதற்கு என்னெல்லாம் காரணமாச்சு நாம் எந்த அளவுக்கு அதுக்கு காரணம் அடுத்தவர்கள் எந்த காரணம் அப்படிங்கிறது சம்மந்தமான சுயதரிசனம் சுய விமர்சனம் செய்ய வேண்டியது அவசியங்க ஆக நிதர் நிதர்சனத்தை வந்து நம்ம ஒத்துக்கணும் பல விஷயங்களை வந்து மாற்ற முடியாது சில விஷயங்கள் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நிதர்சனத்தை வந்து நம்ம ஒத்துக்கிட்டோனாவே மனதளவில் நிதானம் வந்துடுது சைக்காலஜி டேர்மில் வந்து இப்படி சொல்லுவாங்க ரீக்கன்சைலிங் வித் ரியாலிட்டி ஆக நிதர்சனத்தை ஒத்துக்கிட்டோனாவே மனதில் வந்து அந்த போராட்டம் வந்து குறையுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் அதாவது மாற்ற முடிந்த விஷயங்களை மாற்றி கொள்வதற்கு நமக்கு தேவையான உற்சாகம் தைரியம் வேணும் நம்மளோட வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அதை மாற்றுறதுக்கான தைரியம் வேணும் சில விஷயங்களை மாற்ற முடியாது நமக்கே தெரியும் மாற்ற முடியாத விஷயங்களை மனதளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணுங்க இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல நிகழ்வுகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை மழை பெய்கிறதோ வெயில் அடிக்கிறதோ நம்ம கட்டுப்பாடில் இல்லை இது மாதிரி நம்ம கட்டுப்பாடில் இல்லாத ஒரு நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இப்போ சிலர் வந்து இப்படி சொல்லுவாங்க இது எல்லாம் விதி நேரம் ஜாதகம் வாங்க இதில் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இப்படி நினச்சிக்கலாம் அதாவது வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் வந்து பை சான்ஸ் நடக்குது உதாரணத்திற்கு இப்போ காயின் இருக்குது அந்த காயினை வந்து டாஸ் பண்ணுறீங்க டாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் ஹெட்டுகளெலாம் டெய்லி விழலாம் இதில் உங்களுடைய கட்டுப்பாடு என்ன இருக்குது உங்கள் கையில் ஏதாவது இருக்கா இல்லை இதைத்தான் மேத்தமெட்டிக்ஸில் வந்து ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறாங்க ஹெட் விழுறதுக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி டெய்லி விழுறதுக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி அது மாதிரி தான் உதாரணத்துக்கு நம்ம மீறி வந்து விபத்து நடக்கலாம் அது நம்முடைய கட்டுப்பாடில் இல்லை இது மாதிரி நடக்கும் பொழுது அதை மனதளவில் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரணுங்க ஆனால் பல விஷயம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்குங்கிறத நம்ம உணரணும் அதாவது நம்முடைய இன்றைய நேரம் நம்முடைய திட்டம் இன்றைய தினத்தில் நம்ம போட்டுக்கிற திட்டம் நம்முடைய திறமை நம்முடைய உழைப்பு நம்முடைய செயல் இது எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க அதனால் எதெல்லாம் மாற்ற முடியும் எதெல்லாம் மாற்ற முடியாது இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அறிவுப்பூர்வமாகவும் நம்ம அனுபவத்தின் மூலமாகவும் உணர்ந்துட்டோன்னா நமக்கு வந்து நிதானம் கண்டிப்பாக வந்துடும் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிதானம் எந்த அளவுக்கு அவசியம் நிதானத்தை கொண்டு வருவதற்கு என்னென்ன யோசனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மீண்டும் நாம் சந்திக்க இந்த நிகழ்ச்சியின் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா ப்ரோக்ராம் அட் பெப்பர்ஸ் டிவி டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு தெரியப்படுத்துங்க வணக்கம்